கருத்துக்கு எதிராக நீங்களும் பாமகமாக போராடிட்டு என்ன உங்களுக்கு அவ்வளவு பயமா? உங்களுக்கு கேள்வி கேக்குறது தைரியம் இருக்குல்ல? என்ன கேட்டேன், தப்பா கேட்டேன். உங்க பேரு, உங்க எந்த ஊடகம்? ஒண்ணு சொல்லுப்பா. இல்ல என்னன்னு தெளிவுபடுத்தி சொன்னா நான் பதில் சொல்லுவேன். யாரோ தப்பான செய்தி ஏதோ சொல்லிட்டு அதை வந்து நீங்க கேக்குறீங்கன்னா அந்த தைரியம் இருக்குன்னா உங்க பேரையும் அந்த ஊடகத்தை பேரையும் சொல்றதுக்கு தைரியமா சொல்லணும் இல்ல? வேணாமா? சரி. உலக மகளிர் தின நாள் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நல்ல உடல் நலத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆரோக்கியத்தோடு, பாதுகாப்பாக வாழ வேண்டும் என வாழ்த்துக்கள். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாளை உலக மகளிர் தினத்தன்று தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக 1000 டாஸ்மார்க் மது கடைகளை மூடுகின்ற ஒரு கையெழுத்தை போட வேண்டும். இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிருடைய ஆசை, கோரிக்கை, வேண்டுகோள். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இதனால் அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதிக மனநிலை பிரச்சனை உள்ள மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு. அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதிக கல்லீரல் பிரச்சனை உள்ள மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு. அத்துணைக்கும் காரணம் மது. மது விளக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று உறுதி சொன்ன திமுக அரசு இன்று ஆட்சிக்கு வந்து 2 காலம் ஒரு கடை கூட மூடவில்லை. மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், குறிப்பாக பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். உலக மகளிர் தினத்தன்று இந்த அறிவிப்பு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மதுவால் பேரழிவு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். படிப்படியாக கொண்டு வாருங்கள். உங்களுடைய அறிவிப்பு தான் கடந்த கால அறிவிப்பு, அதை நிறைவேற்ற வேண்டுமென இன்றைய தினத்தில் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து தமிழ்நாட்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள NLC பிரச்சனை. இதில் NLC நிறுவனம் அந்த பகுதியில் 25,000 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதில் மைன்ஸ் 1, அதில் கிட்டத்தட்ட 3,000 ஏக்கர். மைன்ஸ் 2 விரிவாக்கம், அதில் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர். அப்புறம் மைன்ஸ் 3, அதற்கு புதிதாக 12,000 ஏக்கர். இதற்கு தமிழ்நாட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் உடந்தைன்னு சொல்ல முடியாது, அதோட ஒரு மோசமான வார்த்தை. இந்த NLC ஒரு தரகராக செயல்பட்டு வருகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் வேதனை அளிக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய வேளாண் துறை அமைச்சர் உடைய வேலை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். இங்கு மாறாக முப்போகம் விளைகின்ற அந்த விளை நிலங்களை கையகப்படுத்தி அச்சுறுத்தி, காவல்துறை வைத்து அச்சுறுத்தி, பிறகு ஆசை வார்த்தைகள் வைத்து அவர்களை ஏமாற்றி
அவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தருகின்றோம் என்றெல்லாம் ஏமாற்று வேலை. இதையெல்லாம் சொல்லி அங்கு இருக்கின்ற மக்களை மிரட்டி அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எதற்கு? என்எல்சி நிர்வாகத்திற்காக. இதே அமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்எல்சி எதிர்த்து இவர் போராடினார், கையகப்படுத்தக்கூடாது என்று இவரே சொன்னது. ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் அதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த என்எல்சி நிர்வாகத்தினால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது, மாறாக அந்த மாவட்டத்துக்கு பல பாதிப்புகள், 8 அடியில் இருந்த நிலத்தடி நீர் இன்று 1000 அடிக்கு சென்றிருக்கிறது. அதற்கு காரணம் என்எல்சி நிறுவனம். அது மட்டுமில்லை, அங்கு இருக்கின்ற காசு மாசுபாடு. முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் உடைய கொள்கை, தமிழக அரசின் கொள்கை சொல்லியிருக்கின்றார், 2040க்குள் தமிழ்நாடு அதாவது 0 கார்பன் எமிஷன் என்று சொல்வார்கள், அது அடைவோம் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார். அப்படி அடைய வேண்டுமென்றால் இன்னும் 10-15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள நிலக்கரியில் இயங்குகின்ற அனல் மின் நிலையங்களை படிப்படியாக மூட வேண்டும். என்எல்சி என்று அது ஒரு பழுப்பு நிலக்கரியை வைத்து செயல்படுகின்ற ஒரு அனல் மின் நிலையம். இது இவர்கள் கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மத்திய அரசு என்எல்சி நிறுவனத்தை இன்னும் ஓராண்டிற்குள் அதை நாங்கள் தனியாரிடம் விற்கப் போகின்றோம் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார்கள். நேஷனல் மானிட்டைசிங் பைப்லைன் ஸ்கீம், அதன் மூலமாக. அது இல்லாமல் 10,000 ஏக்கர் இன்று என்எல்சியிடம் அந்த நிலம் சும்மாக இருக்கிறது. அந்த நிலத்திலே பழுப்பு நிலக்கரி எடுத்தால் இன்னும் 30 ஆண்டுகள் எடுக்கலாம். இப்படி இருக்கின்ற சூழலில் தனியாரிடம் விற்க மத்திய அரசு முடிவு செய்துவிட்டார்கள். 1, 2வது 10,000 ஏக்கர் இன்று நிலம் அப்படியே இருக்கிறது. இந்த சூழலில் எதற்கு நீங்கள் மேலும் நிலங்களை கையகப்படுத்துகிறீர்கள்? எதற்கு நீங்கள் அங்கே மக்களை அச்சுறுத்திருக்கிறீர்கள்? அவர்கள் மக்களுக்கு அங்கே நிலத்தை கொடுப்பதற்கு யாருக்கும் எந்த ஒரு அனுமதியும், அதாவது அவங்களுக்கு பிடிக்கவில்லை, அதை எதிர்க்கிறார்கள், கடுமையாக எதிர்க்கிறார்கள். அவர்களை ஏமாற்றி நாங்கள் வேலை கொடுக்குறோன்னா, வேலை என்ன பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வேலை, கான்ட்ராக்ட் வேலைன்னா தினக்கூலி வேலை. இப்படியெல்லாம் நாங்கள் 3000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம்னு அமைச்சர் சொல்கிறார். அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தினக்கூலி, அதில் 3 மாதத்தில் அவங்கள அப்புறப்படுத்தலாம், வேலையை விட்டு எடுக்கலாம். அங்கே இருக்கிற யாருக்கு? கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட. இதெல்லாம் இப்படி இருக்கின்ற சூழல், முதலமைச்சர் அதை தெளிவுபடுத்த வேண்டும். என்ன காரணத்துக்காக இவ்வளோ அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற சூழலில், பாட்டாளிமன் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற சூழலில், தமிழ்நாட்டிலே விளைநிலங்களை பாதுகாப்பது முதலமைச்சருடைய கடமை. அது அப்படிப்பட்ட 25,000 ஏக்கர் விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டும். இதில் நாங்கள் அங்கே 1 பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம். அதை மீறி என்எல்சியிடம் தமிழக அரசு அந்த நிலத்தை மக்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி அங்கே என்எல்சியிடம் கையகப்படுத்தி கொடுத்தால் என்எல்சி அந்த நிலத்திலே கை வைக்க விடமாட்டோம். இது ஒரு அச்சுறுத்தல் நினைக்க வேண்டாம். அங்கே இருக்கின்ற உண்மை நிலவரம் இதுதான். தமிழ்நாட்டில் எங்கே விவசாய நிலங்களுக்கு பிரச்சனையோ அங்கே முதலில் நின்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல போராடுவது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கடமையிலிருந்து நாங்கள் பின்வாங்க போவது கிடையாது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆளுநர் அவர்கள் ஆன்லைன் கேம்பிளிங்குக்கு இன்னும் கையெழுத்து போட மறுக்கிறார். என்ன காரணம் என்று ஆளுநர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த இடைக்காலத்திலே தமிழக சட்டமன்றத்திலே சட்ட மசோதா நிறைவேற்றி கிட்டத்தட்ட 4 மாதங்கள், 120 நாட்கள் ஆகிறது. இந்த 120 நாட்களில் 16 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பே காலத்தில் கிட்டத்தட்ட 46 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த 16 பேருடைய தற்கொலைக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தான். அவசர சட்டம் ஆர்டினன்ஸை கையெழுத்து போட்ட ஆளுநர் அவர்கள் ஏன் இந்த சட்ட மசோதாவிற்கு கையெழுத்து போட மறுக்கிறார் என்று எங்களுக்கு இன்னும் புரியல. என்ன காரணம்? ஏதாவது காரணம்னு சொல்லணும். 4 மாதமாக ஒரு மசோதாவை சும்மா வச்சுருக்கிறீங்க. நீங்கள் சும்மா வச்சுருக்கிற காரணத்தால் 16 பேர் உங்களால் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. தினந்தினும் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் தற்கொலை பண்ண முந்தா நாள் தற்கொலை பண்ணவர் ஒருத்தர் வந்து அவ்வளோ உருக்குமான ஒரு லெட்டர் எழுதி வச்சு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய சாவு கடைசியான இருக்கட்டும்னு அப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இப்பயும் உங்களுக்கு மனசு வரலையா? இல்லை யாருக்காவது உடந்தையாக செயல்படுறீங்களா? ஆன்லைன் கேம்பிளிங் கம்பெனிக்கு உடந்தையாக செயல்படுறீங்களா? அப்படி என்ன காரணம்?
அப்போ மக்கள் மக்களுடைய உயிர் மீது ஆளுநருக்கு அக்கறை இல்லையா? இதை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை நடத்தி இருக்கிறது, உடனடியாக கையெழுத்து போடுங்க. அதே போன்று தமிழக அரசும் நாங்கள் ஆளுநர்கிட்ட அனுப்பி வச்சுட்டோம், எங்கள் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அந்த நினைப்பில் இருக்கிறாங்க. 162 பிரிவின் படி தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை மீறி அதை சட்டம் கொண்டு வரலாம். நிச்சயமாக நீதிமன்றத்தில் அதை வந்து அது ஏற்றுப்பாங்க. ஏன்னா இதில் இடைக்காலத்தில் 16 பேர் தற்கொலை, ஆர்டினன்ஸ் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக 4 ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் அப்படி வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொன்னால் நிச்சயமாக நீதிமன்றம் ஏற்றுப்பாங்க. அதனால் இதை தமிழக அரசு உடனடியாக அதை கொண்டு வர வேண்டும். ஏதாவது இருக்கா? 2026 எந்த பதவி ஆசை இல்லை எனக்கு. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா நாங்கள் எதுக்கு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை 1000 கடை மூடுங்கன்னு நாங்கள் கெஞ்சுறோம்? எங்ககிட்ட அந்த அதிகாரம் இருந்ததுன்னா ஒரே கையெழுத்தில் எல்லா கடையும் மூடிட்டு இருப்போமே. எங்ககிட்ட அந்த அதிகாரம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டின் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போமே. எங்ககிட்ட அந்த அதிகாரம் இருந்ததுன்னா ஆன்லைன் கேம்பிளிங் என்ன 162 செக்ஷன் படி பிரிவு படி நாங்கள் கொண்டு வந்திருப்போமே. எங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா யார் விட்டாலும் குண்டர் சட்டத்தில் நாங்கள் போட்டு அடைச்சி அடுத்த தலைமுறையை நாங்கள் பாதுகாப்போமே. எங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் இலவச தரமான கல்வியை நாங்கள் கொடுப்போமே, நல்ல பயிற்சியும் கொடுப்போமே, தரமான கல்வி கொடுப்போமே. அந்த அதிகாரம் இருந்தால் எல்லாத்துக்கும் தரமான சுகாதாரம் கொடுப்போம். எங்ககிட்ட அந்த அதிகாரம் இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இழப்பீடு 8000 கொடுத்துருக்காங்க ஒரு ஏக்கர், நாங்கள் 50000 ஒரு ஏக்கர் கொடுப்போம் விவசாயிகளுக்கு கொடுப்போமே. அந்த அதிகாரம் அதுக்காக தான் நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. எங்களால் தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே பயன்பட்டுருக்கு எங்கள் கட்சியினால். ஆனால் அந்த முழுமையான அதிகாரம் இருந்ததுன்னா இன்னும் சுலபமாக எங்களுடைய இந்த மக்கள் நல்ல ஒரு செயல் திட்டங்களை எங்களால் நிறைவேற்ற முடியும்னு அந்த நம்பிக்கையில் சொல்லியிருக்கேன். 2026 இன்னும் ஒரு 3 இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு பசி எடுக்குது, இன்னைக்கு பிரச்சனை பார்க்கலாம். அது இன்னும் 3 இருக்குது, நாடாளுமன்ற தேர்தலில் இருக்குது, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு வரும். அன்னைக்கு நிலைப்பாடு என்ன, என்ன அரசியல் சூழல்கள், அதற்கேற்ப முடிவுகள் அப்போ எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2006 வரைக்கும் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்தது. அதை நாங்கள் கடுமையாக போராட்டம் பண்ணி, பாட்டாளிமட்சி கடுமையாக போராட்டம் பண்ணி அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார், சட்டம் கொண்டு வந்து ரத்து செய்திருக்கார். இப்போ திமுக அரசு அந்த நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களுடைய நிலைப்பாடு திமுக நிலைப்பாடாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க நடத்துகின்ற அந்த மாடல் பள்ளிகளுக்கு எதுக்கு நுழைவுத் தேர்வு கொண்டு வரணும்? அப்போ அவங்க கொள்கைக்கு எதிராக செயல்படுறாங்க. ரெண்டாவது வந்து திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1 நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. 2 ஆயிடுச்சு, இன்னும் ரத்து பண்ண முடியாத சூழல் இருக்குது. நீட்டு தேர்வு வந்து சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவ மாணவிகளுக்கு எதிரானது, கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. அது தேவையில்லாத ஒன்று. அதில் அந்த வகையில் தொடர்ந்து எல்லா கட்சிகளோட நிலைப்பாடு இருக்கணும், அதை வலியுறுத்தணும். அடையாளத்துக்கு அரசியல் செய்யக்கூடாது. அதாவது வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். தமிழ்நாட்டில் சில வேலைகளுக்கு இங்கே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அந்த வேலைகள் அதை செய்ய மறுக்கிறார்கள். அந்த வேலைகளெல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் எந்த வேலை இருந்தாலும் அவங்க அதை வேலை செய்கிறாங்க, முழுமையாக செய்கிறாங்க, உணர்வுபூர்வமாக செஞ்சுட்டு வராங்க. இதை இன்னும் சொல்ல தொழிற்சாலைகள் சொல்கிறதுல என்னென்ன நிறுவனங்கள்லாம் சொல்கிறதுலாம்
வட மாநிலத்தவர் இல்லை என்றால் இந்த நாங்கள் தொழிற்சாலைகளை மூடுகின்ற சூழல் வந்துடும்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், வதந்திகளை பரப்பக்கூடாது, வதந்திகளை நம்பவும் கூடாது. ஏன்னா வட மாநிலத்தில் இருந்து இவங்களை அடிச்சிட்டாங்க, இவங்க அவங்கள தாக்கிட்டாங்க, அது போன்ற பொய்யான செய்திகள் வதந்திகளை யாரும் நம்பக்கூடாது. அவங்க யார் பரப்புகிறாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், எடுக்க வைக்கணும். அதனால் இதையெல்லாம் தமிழக அரசு அவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, இது வேறு விதமான அரசியல் உள்நோக்கம் சில பேர்லாம் அதை திரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதில் அதனால் இல்லாமல் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஆனால் அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும். அதில் அதனால் இங்கே யார் வேணால் வேலை செய்யலாம், எங்கே வேணால் வரலாம், போகலாம், வேலை செய்யலாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கணும். இதற்கு ஒரு தீர்வு என்னன்னு எப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அதற்கு சட்டம் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் இருந்தால் இது போன்ற பிரச்சனையே வராது. ஆந்திராவில் இப்படி சட்டம் இருக்கிறது, தெலுங்கானாவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, கேரளாவில் எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கிறது, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள். இது திமுகவின் வாக்குறுதியும் கூட, அவர் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. 2 ஆண்டுகள் ஆகியும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அதை அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க மீதி இருக்கிற 20 விழுக்காட்டில் வேலையில் அவங்க வேலை செய்யலாம், வேலை செஞ்சுட்டு போகலாம். முதலமைச்சரோட பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணைய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணுன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்னிறுத்துறாரு. தேசிய லெவலில் ஒரு பெரிய லெவலில் ஒரு கூட்டணி அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கூட்டணியில் பாமக இணைய வாய்ப்பு இருக்கு. நாங்கள் எங்களோட நிலைப்பாட்டை தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைப்போம், அதற்கேற்ற வியூகங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வகுப்போம். அதில் தேர்தலுக்கு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் எங்களோட முடிவை வெளிப்படுத்தோம். தேஜஸ்வி வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. பீகாரில் இது மாதிரி தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்கிற ஒரு கருத்து பார்க்கப்படுது. தேசிய அளவில் ஒரு கூட்டணி மாற்ற வேண்டும்னு முதலமைச்சர் பேசுறாரு. இது போன்ற ஒரு வட மாநிலத்திலிருந்து ஒரு தொழிலாளர் தாக்கப்படுறாங்க கருத்து பரவலாக ஊட்டியும் பீகார் போன்ற மாநிலங்களில் பரப்பப்படுது. இல்லை, எனக்கு தெரியல அது. ஏன்னா இது அரசியல் உள்நோக்கம் இருக்கக்கூடாது. நேற்று சிராக் பாஸ்வான் கூட பீகாரில் கடுமையாக வந்து சொல்லியிருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கணும், பிரச்சனை பண்ணணும்னால இருக்குதில்ல. அதனால் இது ஒரு பிரச்சனையாக வரக்கூடாது. அதை வந்து அப்படியே அதை வந்து அப்படி ஆஃப் பண்ணணும். அது 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 எந்த கட்சினாலும் சரி, அது யாரும் பண்ணக்கூடாது. அந்த அந்த நிலைப்பாடு எந்த கட்சினா இருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது நிச்சயமாக தப்பு. அது யார் இருந்தாலும் சரி, அது எந்த கட்சி இருந்தாலும் சரி, எந்த தனிநபர் இருந்தாலும் சரி, அவங்க மேலே அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதில் மேடையில் பேசும்போது கூட குறிப்பாக தமிழர்கள்னு பெயரை வச்சுட்டு இருக்க ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரியான பிரிவினை அரசியல் பண்ணுறாங்க. இது குறிப்பிட்டு நாம் தமிழர் எதுவும் சொல்கிறீங்களா? இல்லை, பொதுவாக நான் சொல்கிறது இப்போ சில கட்சிகள் தமிழ்நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து சில கட்சிகள் வந்து இனத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, சில கட்சிகள் மதத்தை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, சில கட்சிகள் வந்து ஜாதியை வைத்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க, சில கட்சிகள் மொழியை வைத்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பிரித்து பிரித்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த பிரிவினை இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் பாகுபாடின்றி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கட்சியாக இருக்கணும், அரசியலாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பிரபாகரன் உயிரோடு இருக்காருங்கிற ஒரு கருத்து பார்க்கப்பட்டுச்சு. அதில் பாமக அது மறுபடியும் வெளியில் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அது அந்த மாதிரி அப்படி ஏதாவது ஒன்று செய்தி வெளியில் வரட்டும். நன்றி, நன்றி. தனியார் பேருந்துல சென்னையில வந்து ஆபரேட் பண்றதுக்கான ஒரு டெண்டர் வந்து இருக்காங்க, தொழிற்சங்கங்கள்லாம் கடுமையாக அதாவது நேற்று வந்து தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் இன்று 3 மாதத்திலே கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் ஒரு முடிவெடுக்க இருக்கின்றோம். ஆனால் அவர் வந்து ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார். என்னென்னா தமிழ்நாட்டில் சென்னையில் கிட்டத்தட்ட 1000 அரசு பேருந்துகள் வந்து நீக்கிக்கிட்டு தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது தவறான முடிவு, இதை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இதை நாங்கள் கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். இது கலைஞர் அவருடைய கொள்கை முடிவு என்னன்னா,
அவர் வந்து தனியார் பேருந்துகளை வந்து அரசுடைமை ஆக்கியவர். அவருடைய கொள்கை அதில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இன்னைக்கு 3500 அரசு பேருந்துகள் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது சென்னையில். அதை 7000 பேருந்துகளாக, அரசு பேருந்துகளாக உயர்த்தி அனைத்து பேருந்துகளும் இலவசமாக கொடுக்கணும். அப்படி இலவசமாக கொடுத்தாங்கன்னா, இப்போ இந்த டூ வீலர் அல்லது இந்த காரு எல்லாம் அந்தந்த அதிக அளவில் பயன்படுத்த மாட்டாங்க, சாலைகள் தேய்மானம் குறையும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது, சாலை விபத்துக்கள் குறையும், அப்புறம் பொருளாதாரம் முன்னேறும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. இது பல உலகத்தில் பல நகரங்களிலிருந்து இலவசமாக அந்த பேருந்துகளை வந்து இயங்கிட்டு வராங்க. அந்த நன்மைகளை வந்து இங்கே சென்னைக்கு வரும் அப்படி ஒரு திட்டம் வந்து நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம், பல முறை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இவங்க அதுக்கு நேர்மாறாக தனியாரிடம் ஒப்படைக்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அது உலக வங்கி அழுத்தம் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறதுல நாங்கள் எல்லாம் ஏற்றுக்க முடியாதெல்லாம். அதனால் தமிழக அரசு ஒருபொழுதும் அரசு பேருந்துகளை அதை முடக்கி அது தனியார்கிட்ட அங்கே அவங்களுடைய பங்களிப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அரசு பேருந்துகள் இயங்கணும், அதுவும் சென்னையில் இன்னும் கூடுதலாக வரணும். அந்த அத்துணை அரசு பேருந்துகளும் இலவசமாக செய்யணும், கொடுக்கணும். இப்போ மகளிருக்கு மட்டும் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க, எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய நன்மை வரும் சென்னைக்கு, நன்மை சென்னைக்கு பெரிய வளர்ச்சி வரும். அதில் இந்த போக்குவரத்து நெரிசல் குறையும், அதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது. அதனால் சுற்றுச்சூழலால் கிட்டத்தட்ட வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புனால காசு மாற்றால், தூசி மாற்றால சென்னையில் ஆண்டுக்கு 4000 பேர் இறக்குறார்கள், அதெல்லாம் குறையும். இருக்கிறீங்க நீ, எந்த பத்திரிகையில இருக்கிறீங்க, யாரு நீ, யாரு நீ, முதல்ல எந்த பத்திரிகையில இருக்கீங்க, எந்த ஊடகத்தில் இருக்கீங்க, இல்ல எந்த எந்த ஊடகத்தில் இருக்கீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எந்த ஊடகத்தில் இருக்கீங்க சொல்லுங்க, என்ன உங்களுக்கு அவ்வளவு பயமா, உங்களுக்கு கேள்வி கேட்கறது தைரியம் இருக்குல்ல, நான் என்ன கேட்டேன், தப்பா கேட்டேன், உங்க பேரு, உங்க எந்த ஊடகம் ஒண்ணு சொல்லுப்பா, என்னன்னு தெளிவுபடுத்தி சொன்னா நான் பதில் சொல்லுவேன்.